வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னன்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மீதமான சப்பாத்தி மாவுலேருந்து எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் மற்றும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, மாவு வந்து மீதமான மாவு, சப்பாத்தி மாவு இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாவு இருக்குது, இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை நல்லா இது கூட நம்ம என்னென்னா ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி சோம்பு அதை சேர்த்துடலாம். இந்த மாவு இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருங்க. அப்புறம் அந்த அரைச்சி விழுதுகளை வந்து சோம்பு அந்த பேஸ்ட்டை வந்து அது கூட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நல்லா சாப்பிடாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தெல்லாம் வந்து சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் சோடா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு போண்டா பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போண்டா பதத்தில் எடுத்துங்க. எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நீங்கள் அள்ளி போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் அள்ளி போட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு மிதமான சிம்மில் வந்து வச்சுருங்க. நல்லா வெந்துடும். வெந்துருச்சு அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு தயாராகிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். காரணம்னா அதில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வந்து நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இமீடியட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு வந்து மீதி ஆகிடுச்சின்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஆயத்தங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.